நண்பர்களே இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த தளத்துக்கு நீங்கள் வந்ததுக்கு நன்றி உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாருன்றதை உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புகிறேன் இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புகிறேன் நீங்கள் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் மூலமாக என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவில் நீங்கள் பெறலாம் தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்கள் கேட்கலாம் ஆண்டவரோட கிருபையில் அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்குறேன் நீங்களும் அதை தினமும் கேளுங்க நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்னு என்னால் சொல்ல முடியும் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க ஃபீல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம் கிஃப்டா டாட் காம் அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும் இன்றைக்கி உங்கள் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆசிர்வாதமான நிரம்பி வழிகிற ரெண்டாயிரத்து இருபத்து மூன்று புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த வருஷம் எல்லா வருஷத்தை போல் ஒரு சாதாரண வருஷமாக இருக்க இல்லை இந்த வருஷம் நீங்கள் நிரம்பி வழிகிற அனுபவத்தை பார்க்க போகிறீங்க உங்களோட வேலையில் தொழிலில் உறவுகளில் திருமண வாழ்க்கையில் ஊழியத்தில் உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு சூழல்களில் ஆண்டவர் அற்புதமான காரியங்கள் செய்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் மேலேயும் உங்கள் குடும்பத்து மேலேயும் இந்த ஆசிர்வாதத்தை நான் அறிவிக்கிறேன் சங்கீதம் இருபத்தி மூன்று வசனம் ஐந்த பாருங்கள் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் எனக்குள்ளே போட்டார் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்க நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு கப் எடுத்துக்கோங்க அதில் நிரம்பி வழிகிறது அப்படின்னா என்ன அந்த கப்பில் பாதி அல்லது முழுசும் ஏதாவது திரவம் நிரம்பி இருக்கிறப்ப நடக்கிறது இல்லை ஒரு கப்பில் நீங்கள் ஏதோ ஒன்று ஊற்றுறீங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிரம்புது ஒரு கட்டத்தில் அந்த தண்ணி கப்பில் நிரம்பி வழியுது நிரம்பி வழிகிறதுன்றது வார்த்தையை நீங்கள் கவனிக்கிறப்ப அது நிரம்பின அனுபவம் மட்டுமல்ல நிரம்பிய பிறகு அதில் நிரம்பி இருக்கிறதுனால தொடர்ந்து வழிகிற அனுபவம் இந்த நிரம்பி வழிதல் எப்போதும் நடக்கிறது இல்லை அப்படின்றத நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் எப்போ நிரம்பி வழியும் எப்போல்லாம் உங்களுக்குள்ள தண்ணி வந்துட்ருக்கோ இன்ஃப்ளோ இருக்குதோ அப்போ தான் நிரம்பி வழிய முடியும் உள்ளே வந்தால் தான் பொங்கி வழிகிற ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற முடியும் உள்ளே வர்றது நின்று அடுத்த நிமிடம் பொங்கி வழிகிறது நின்றுடும் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் நிரம்பி வழிய முடியும் எப்பன்னா உங்கள் வாழ்க்கையில் உள்ளுக்குள்ள ஒரு ஊற்று பாயும் போது மட்டும்தான் அது எனக்கு அர்த்தம் ஜான் இது ஆண்டவரோட வார்த்தை நிரம்பி வழிகிறதுனா என்ன உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரோட நன்மைகளில் நிரம்புறதுக்கு நீங்கள் நேரம் கொடுக்கலன்னா எப்படி பொங்கி வழிகிறது ஆண்டவரோட அன்பை பெறுவதற்கு நீங்கள் நேரம் செலவழிக்கலைன்னா எப்படி உங்களால் அன்பில் பொங்கி வழிய முடியும் நிரம்பி வழிதல் உள்ளே நீர் ஊற்றப்படும் வரை மட்டும்தான் இருக்கும் இன்றைக்கி நிறைய மக்கள் இவ்வித தான் இருக்கிறாங்க ஜான் நீங்கள் சொன்னீங்க நான் நிரம்பி வழிவேன்னு சொன்னீங்க எனக்கு வேண்டியதை விட நிறைய கிடைக்கும்னு சொன்னீங்க ஆனால் அதெல்லாம் ஏன் என்னோட வாழ்க்கையில் நடக்கல நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து பெறக்கூடிய விஷயங்களை பெற முடியாத இடத்துல இருக்கிறீங்களா ஆண்டவரோட சமூகத்தில் காத்திருக்க முடியாத நிலைமையில் இருக்கிறீங்களா ஆண்டவரோட வார்த்தைகளை உட்கொள்ள நிறுத்திட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறீங்களா ஆண்டவரோட பிள்ளைகளுடைய ஐக்கியத்தில் இருக்கிறத நிறுத்திட்டீங்களா விசுவாசத்தில் உங்களை வளர்த்து எடுக்கிற உற்சாகப்படுத்துகிற ஐக்கியத்தை விட்டு வெளியில் வந்துட்டீங்களா இதை பற்றி கொஞ்சம் யோசிங்க உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழிகிறத பார்க்கணுன்னு விரும்புகிறீங்க வேலை விஷயத்தில் நிரம்பி வழிகிற அனுபவத்தை எதிர்பார்க்குறீங்க தொழிலில் நிதி நிலைமையில் எதிர்பார்க்குறீங்க ஆனால் உங்களால் அதை பார்க்க முடியல ஏன் நீங்கள் இதை கொஞ்சம் சோதித்து பாருங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஊற்று ஊற்றப்படுற வர மட்டுமே நீங்கள் பொங்கி வழிகிற அனுபவத்தை பார்க்க முடியும் உங்கள் வாழ்க்கையில் அப்படியான உள்நோக்கிய பாய்தல் இருக்கா ஆண்டவரோட வார்த்தையில் நிரம்புவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களா ஆண்டவர்கிட்ட இருந்து பெறுறதுக்கு நீங்கள் தீவிரமாக முயற்சி எடுக்கிறீங்களா ஆண்டோட பாதத்தில் காத்திருக்க நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களா பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம் இருக்கிறப்ப மட்டும்தான் நிரம்பி வழிகிற அனுபவத்துக்குள்ளே வர முடியும் உள்ளே வராமல் வெளியே எதுவும் போகாது நீங்கள் பெறுவதை நிறுத்தின அதே நொடி பொங்கி வழிவதை நிறுத்திடுவீங்க இது உங்களுக்கான ஒரு எச்சரிக்கை இந்த வருஷம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து பெறுவதற்கு தீவிரமான முயற்சிகள் எடுக்கப் போகிற ஒரு வருஷம் ஜான் இது கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் என்னால் என்னோட தேவைகளை சந்திக்க முடியுது எனக்கு தேவையானதை என்னால் செஞ்சுக்க முடியுது வேலை இருக்குது என் குடும்பம் நல்லா இருக்குது எனக்கு நிரம்பி வழிகிற அனுபவம் தேவையில்லை கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த நிரம்பி வழிகிற அனுபவத்தை கருத்து கொடுக்கட்டும் எனக்கு அது தேவையில்லையே என்னால் எனக்கான தேவைகளை சந்திக்க முடியுது அப்படின்லாம் சொல்கிறீங்களா உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நீங்கள் மனநிறைவோடு இருக்கணும் சரிதான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சதுக்கு நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கணும் ஆனால் ஒரு சுயநலமான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போயிடக்கூடாது என்னால் என்னோடய தேவைகளை சந்திக்க முடியுது எனக்கு நிரம்பி வழிதல் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லை உங்களோட தேவைகளை நீங்கள் சந்திக்க முடிகிறப்ப நீங்கள் ஆண்டவர்கிட்ட நிரம்பி வழிகிற அனுபவத்தை கேட்டு வேறொரு நபரோட தேவைகளை ஏன் சந்திக்கக்கூடாது என்னோட குடும்பம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் ஏன் நிதி நிலைமையில் கஷ்டப்படுற மற்ற குடும்பங்களை ஆசிர்வதிக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க கேட்கக்கூடாது எனக்கு வேலை இருக்குது எனக்கு அதில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்கிறீங்களா நீங்கள் ஏன் ஆண்டவர்கிட்ட ப்ரமோஷனுக்கு கேட்கக்கூடாது உங்களுக்கு செல்வாக்கு கிடைக்குமே அதை வச்சு நிறைய பேருக்கு நீங்கள் நன்மை செய்ய முடியுமே வேலை கொடுக்க முடியுமே என் தொழில் நல்லா போயிட்டுருக்கு என் குடும்பம் அதனால் ஆசிர்வாதமாக இருக்குது எந்த குறையும் இல்லைன்னு சொல்கிறீங்களா உங்கள் பிஸ்னஸ் ஆண்டோட ராஜ்ய கட்டுமானத்துக்கு உதவுகிற அளவுக்கு ஏன் பெருசாகணும்னு ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடாது உங்கள் பிஸ்னஸ் மற்ற சேவைகளுக்கு ஊழியங்களுக்கு உதவிகரமாக இருக்குமே அரசாங்கத்தோட கொள்கைகளை தீர்மானிக்கிற அளவுக்கு உங்களோட தொழில் ஏன் வளரக்கூடாது அதன் மூலமாக நீங்கள் ஆண்டோட ராஜ்யத்தை கட்டலாமே நிறைய கிறிஸ்தவர்கள் நானும் என் வீட்டாருன்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க நானும் என் குடும்பமும் நல்லா இருந்தால் போதும் வேறு எதை குறித்தும் எனக்கு கவலை இல்லை எங்கள் குடும்பத்தோட தேவையை என்னால் சந்திக்க முடியுது அது எனக்கு போதும் அது ரொம்ப சுயநலமான வாழ்க்கை உங்களுக்காக மட்டும் வாழாதீங்க ஆண்டோட ராஜ்யத்துக்காக வாழுங்க ராஜ்ஜியத்தை கட்டுவதற்காக வாழுங்க ராஜ்யத்தை விரிவடைய செய்வதற்காக வாழுங்க உங்கள் வாழ்க்கை மூலமாக ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க உங்களுக்கான ஆசீர்வாதங்களை மட்டுமே பெறக்கூடிய இடத்துல இருக்காதிங்க மற்ற மனுஷங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு உயருங்க யோவான் ஆறாம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவத்தை பாருங்க ஐந்து அப்போ ரெண்டு மீன்களை கொண்டு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இயேசு போஜனம் கொடுத்தாரு இதில் நீங்கள் முக்கியமான சத்தியத்தை புரிஞ்சுக்கணும் ஐந்து அப்போ ரெண்டு மீன் கொண்டு வந்த இந்த சின்ன பையன் தனக்காகத்தான் அதை கொண்டு வந்தான் அவன் மட்டும் உட்கார்ந்ததை சாப்பிட்டிருந்தானா யாரும் அவனை எதுவும் கேட்டிருக்க முடியாது அவன் சாப்பிட்டு திருப்தியாக இருந்திருப்பான் மற்றவங்க பசியாக இருந்திருப்பாங்க அவனுக்கு போதுமானது அவனுக்கு இருந்தது இப்படி ஒரு எண்ணத்துல நிறைய பேர் இருக்குங்க எனக்கு தேவையானது என்கிட்ட இருக்கு மற்றவங்களை பத்தி நான் கவலைப்பட வேண்டியது இல்லை எனக்கு தேவையானது என்கிட்ட இருக்கு ஆனா உங்களுக்காக மட்டுமே நீங்க இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பல இந்த சின்ன பையன் அவன் கொண்டு வந்த ஐந்து அப்பமும் ரெண்டு மீனும் சாப்பிட்டு அவன் திருப்தியா இருந்திருப்பான் இன்னைக்கு நாம் அவனை பத்தி பேசிட்டு இருந்திருக்க மாட்டோம் இதில் வித்தியாசம் என்ன தெரியுமா மற்ற மக்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி அவன் அதை ஆண்டவர்கிட்ட கொண்டு போனான் உங்ககிட்ட இருக்கிறது உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் சமுதாயத்துக்கு உங்கள் சபைக்கு போதுமானது ஆனால் ஆண்டவர்கிட்ட இன்னும் கூட கொஞ்சம் கேளுங்க அப்படி நடக்கிறப்ப உங்களுக்காக மட்டுமே நீங்கள் வாழ மாட்டீங்க உங்களுக்கு மட்டுமே நீங்கள் வச்சிருக்க மாட்டீங்க உங்ககிட்ட இருக்கிறது ஆயிரங்களுக்கு கொடுப்பீங்க அதுதான் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் வைக்கிற சவால் இருக்கிறது போதும்னு சொல்லாதீங்க உங்களை சுத்தி இருக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதற்காக ஆண்டவர்கிட்ட கேளுங்க காட் பிளெஸ் யூ கிறிஸ்துவக்கள் பிரியமானவர்களே வருகிற புத்தாண்டு தினத்தன்று மாலை ஏழு முப்பது மணிக்கு இந்தியாவில் குட் நியூஸ் டிவியில் என்னுடைய நேரலை நிகழ்ச்சி நீங்கள் கண்டு தெய்வாசிர்வாதம் பெறவங்களே ஞாபகப்படுத்துகிறேன் பிரியமானவங்களே இந்த செய்தி மூலமாக நீங்கள் உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன் நீங்கள் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் மூலமாக என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலில் தினமும் பார்க்க மறக்காதீங்க ஃபியூஎல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம் பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங் ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க டப்ள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் ஜான் கிஃப்டா டாட் காம் அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும் இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம் கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமாக நீங்கள் ஆதரவு தரலாம் எல்லா விவரங்களையும் டெஸ்கிரிப்ஷனில் நீங்க பார்க்கலாம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக